கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 112 சங்கீதம் 4 வசனம். சங்கீதம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். மீண்டும் வாசிக்கிறேன். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை வெளிச்சம் உதிக்கும். செம்மையாய் நடக்கும்போது நிச்சயமாய் வெளிச்சம் உதிக்கும். ஒருவேளை உங்கள் பாதையில் எல்லாம் இருளாய் போனது போல இருக்கலாம். சரியாகத்தானே நடந்தேன், சரியாகத்தானே செய்தேன், உண்மையாகத்தானே இருந்தேன், ஆனால் வழி தெரியாமல் நிற்கிறேனே, எல்லாம் இருளாய் போய்விட்டதே என்கிற வேதனை உங்களுக்குள் காணப்பட்டாலும் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் செம்மையாய் நடந்திருக்கிறீர்கள், நிச்சயமாய் ஏற்ற வேளையில் ஒரு வெளிச்சம் உதிக்கும். யோசேப்பின் வாழ்வில் எப்படி அந்த வெளிச்சம் உதித்ததோ, எல்லா இடத்திலும் செம்மையாய் நடந்தான், ஆனால் இருளையே பார்த்தான். ஒரு நாளை கர்த்தர் நியமித்தார், அந்த நாளிலே அவன் வாழ்வில் வெளிச்சம் உதித்தது போல உங்கள் வாழ்விலும் கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார், உங்களை நடத்துவார். செம்மையாய் நடங்கள், தேவ நாமம் உங்களில் மகிமைப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.